பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? கூப்பிடுறதுக்கு தானே பேரே வச்சிருக்காங்க, அப்போ உங்களை வேற எப்படி கூப்பிடணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அன்னைக்கு ஏதோ நீங்க வீட்டுக்கு வந்து அபி முன்னாடியே ராகவ் கிட்ட ஏதேதோ பேசிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பும் கேட்டீங்க, அப்புறம் ரவுடிங் ஏதோ டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி ராகவ்க்கு அன்டைம்ல கால் பண்ணீங்க, ராகவ மும்பைக்கு ஆட் ஷூட்டிங் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க. நீங்க இதெல்லாம் யதார்த்தமா தான் செஞ்சீங்களா இல்ல பிளான் பண்ணி செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஆனா இனிமே என் தங்கச்சி அபியோட லைஃப்ல நீங்க தயவு செஞ்சு எந்த விதத்திலையும் தலையிடக்கூடாது. உங்க பிசினஸ் ஆஃபீஸ் எதுவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற லிமிட்டோட நிறுத்திக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு தோணுது. இதை பாருங்க அனு, நீங்க என்னோட கேரக்டர் டேமேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல இல்ல, அன்னைக்கு நீங்க பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அபிக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும்னு அவளோட அக்காவா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுக்கு மேல அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்றேன்.